ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஞ்ச மிளகாய் பூண்டு சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரான் ஃப்ரை. இது எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ப்ரான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு 10-15 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணியிருந்த ப்ரானில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிப்போம். இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுடுங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த ப்ரான் வந்து நம்ம இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுக்கு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ப்ரான்லேயே லைட்டாக தண்ணி விடும். இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிட்டே இருக்க வேண்டிதான். ப்ரான் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது, ரஃப் ஆகிடும், சாஃப்டாக இருக்கணும் இல்லையா. அதனால் கொஞ்சம் கூட ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம கலர் மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின ஆயிலெலாம் பாருங்கள் வெளியே வருது இல்லையா. இது வந்து கொஞ்சம் கரெக்டான ஸ்டேஜு. இன்னும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிட்டே இருப்போம். நல்ல ஒரு ரோஸ்ட் மாதிரி வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லான ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சூப்பரான டிஷ் இது. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.